அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரெயினிங் அகாடமி சென்னை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து சட்டசபையில் காவலர் மானிய கோரிக்கையில் காவலர் வந்து புதிதாக மூவாயிரம் காவலர்கள் நியமிக்கப்படும் சொல்லிட்டு சிஎம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐபிசி அப்டேட் மட்டும்தாங்க போடுவோம் நம்ம வேளார் போலீஸ் அகாடமியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி நியூ பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஜூன் ஜூன் ஒன்றாம் தேதி நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க விருப்பு ஆஃப்லைன் க்ளாஸு விருப்ப ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது விருப்ப ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாரி பிசி டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் சம்திங் இருக்குது நீங்கள் வந்து அது இந்த நாற்பது நாள் நீங்கள் படித்தா கூட நீங்கள் பாஸ் ஆகிடலாம் நல்லா படிங்க அந்த பார்த்திங்கன்னா வரும் காலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்ட் கம்மியாயிடுச்சு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து புலம்புறாங்க பட் நம்ம அந்த மாதிரி நினைக்கவே கூடாது இவ்வளோ போஸ்ட் வரும் அவ்வளோ போஸ்ட் வரும்னு நினைக்கவே கூடாது சில மாணவர்கள் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க கடைசியாக பதினோராயிரம் பேர் எடுத்தாங்க அப்போயே ஒழுங்காக அப்படிச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒன் யூஸ் டூ ஃபைவில் போன மாணவர்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் கவலையே போட உங்களோட கடின உழைப்பு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது இதில் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு வந்து எப்போவுமே யார் கொடுக்குற மெட்டீரியலும் உங்களுக்கு விளைக்கவாது நீங்கள் வந்து மெட்டீரியல் நம்பாமல் ஸ்கூல் புக்கை நம்பி படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது நம்ம இன்றைக்கி அப்டேட்டை பற்றி பார்ப்போம் மூவாயிரம் பேர் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சட்டசபையில் ஒரு ப டோட்டலாக வந்து உங்களுக்கு பதினோரா சில்ட்ர வந்து டோட்டலாக எடுப்போம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆண்டுக்கான பட்ஜெட்டில் சொன்னாங்க இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிதி பற்றாக்குறை இது மாதிரி பல ரீசன் இருக்குது அந்த காரணத்துனால இந்த வாட்டி நம்மளுக்கு கம்மியாக இருக்கலாம் பட் நீங்கள் இந்த கம்மியானதை பற்றி நீங்கள் கவலைப்படவேனா உங்கள் உழைப்பை நூறு சதவீதம் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது நீங்கள் நம்பிக்கையோடு படிங்க அதிகாலையில் எழுந்து நாலு மணிக்கெலாம் எழுந்து படிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது பகல் நேரத்தில் மதிய நேரங்களில் நீங்கள் சைக்காலஜி போட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூவாயிரம் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் மூவாயிரத்தி சில்ட்ராக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு கேர்ள்ஸுக்கும் போயிடுச்சுன்னா பாய்ஸுக்கும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதெல்லாம் நல்லா படிங்க ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது பட்டு காம்படிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆனால் போன வாட்டியோடு இந்த வாட்டி காம்படிஷன் குறைவுகூற சொல்லலாம் ஏன்னால் நிறைய மாணவர்கள் வந்து டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குரூப் ஃபோர் அதுக்கு போயிட்டாங்க அதால் நீங்கள் தா தாராளமாக போலீஸுக்குன்னு லட்சியத்தோடு இருக்கிறவங்க காக்கி சட்டை அணிவன்னு சொல்லி லட்சியத்தோடு இருக்கிறவங்க தாராளமாக படிங்க கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு டிஎன்பிசி பேட்டர்னோ இது பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டு அதால் நீங்கள் கண் கடின உழைப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது இதில் சந்தேகம் இல்லை அது இந்த எஸ்ஐ அப்ளிகேஷன் பற்றியும் நிறைய மாணவர்கள் கே கேட்டிங்க எஸ்ஐ அப்ளிகேஷன் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த மெசேஜ் வந்தவங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் சில பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு அது அப்டேட் மெசேஜ் தான் வந்திருக்கு அதால் நீங்கள் திரும்பவும் நம்ம அப்ளை பண்ணி திரும்பவும் மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுவோம்னா சார் ஹெல்ப்லைன்லாம் கேட்டாச்சு அதில் ஒன்றும் இல்லை அவர் அப்டேட் மெசேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதால் மாணவர்கள் வந்து அதை கண்டு நீங்கள் இது பண்ணுவோன்னா நீங்கள் வந்து எஸ்ஐக்கு படிக்கிறவங்க எஸ்ஐக்கு படிங்க போலீஸுக்கு படிக்கிறவங்க போலீஸுக்கு படிங்க நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட்டு உங்களுக்கு தெரியும் அதால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிங்க நீங்கள் வந்து எஸ்ஐக்கு படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வயசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து போங்க ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமும் நீங்கள் எழுதிக்கலாம் நீங்கள் அதெல்லாம் பேசிக்கு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷ வரச் வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனும் பிசி நோட்டிஃபிகேஷனும் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த வருடத்தில் முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு சம்மந்தமாக நம்ம இதுமாதிரி இந்த அறிவிப்பும் வந்து ட்ரிபிள் ஃபோரும் அப்போ வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க டியூனியூஸ் யூஎஸ்ஆர்பிலேருந்து அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வருஷ வருஷம் அறிவிப்பு இருக்கும் அதால் நீங்கள் கவலைப்பட இந்த போலீஸ் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது நாளுக்குள்ளே கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு வந்துடும் நம்ம லாஸ்ட்டாக எஸ்ஐக்கு சொன்ன மாதிரி தான் இப்போ சொல்கிறோம் முப்பது நாளில் உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நல்லா படிங்க